வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் 2024 ஆண்டுக்குரிய கோச்சார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜின்ற சித்தரையும் கருவூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து வருகின்ற 2024 ஆண்டில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக் கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவ கோவில் சம்பந்தப்பட்ட ரத்தினங்கள், வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள், நவ கோவிலுக்குரிய எந்திரங்கள், மேலும் கருங்காலி மாலை போன்றவைகள் நியாய விலையிலே விற்பனை செய்யப்படுகின்றது. பூஜிக்கப்பட்ட பிறகு அவை உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 2024 நாம் பார்க்க போகின்றோம். 2023 நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது டிசம்பர் மாதம். 2024 எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்ற நிலையில், பொதுவாக ஜோதிட ரீதியாக ஆண்டு கோள்களுக்குரிய பலன்கள் மிகவும் முக்கியமானது. மேலும் மாத கோள்களுக்குரிய பலன், நாள் பலன், வார பலன் போன்றவைகள் இருக்கின்றது. நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே மாத ராசி பலன்களையும் வார ராசி பலன்களையும் ஆண்டு கோள்களுக்குரிய பேச்சுக்குரிய பலன்களையும் ஏற்றி கொண்டிருக்கின்றோம். மேலும் ஆண்டு பலன்கள், அதாவது புத்தாண்டு பிறக்கின்ற போது அந்த ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதையும் கடந்த காலங்களிலும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றது 2024 எவ்வாறு இருக்கும். 2024 2-2-4 என்று கூட்டினால் மொத்தம் 8 என்று வருகிறது. சனீஸ்வர பகவானுடைய எண் வருகின்ற ஆண்டாக இந்த 2024 அமைந்திருக்கின்றது. 2023 என்று பார்க்கின்ற பொழுது அவை கேதுவோடு எண்ணான 7 வந்தது. பல்வேறு விதமான குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், தடுமாற்றங்கள் போன்றவைகளை கடந்து கொண்டோம். இப்பொழுது இந்த 2024 எவ்வாறு கிரகங்கள் அமைந்திருக்கிறது, ஆண்டு கோள்கள் மிக முக்கியம். மாத கோள்களுக்குரிய பலன்களை நாம் மாத பலன்களாகவும் வார ராசி பலனையும் பேச்சு இருக்கின்றவர்களும் அவற்றையும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். 2024 ஜனவரி மாத பலன்கள் நாம் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் மாத பலன்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வார பலன்களும் இனி வரும் வாரங்களிலும் ஏற்றுகின்றோம். ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய அவ்வார பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் இனி வரும் வாரங்களிலே காணவிருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2024 கிரக நிலைகளிலே ஆண்டு கோள் என்று பார்க்கின்ற பொழுது மேஷ ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். கன்னி லக்னம் சிம்ம ராசியிலே ஆண்டு பிறக்கின்றது. மேஷ ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். மே மாதம் 1 தேதி 2024 அன்று குரு பெயர்ச்சி. மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இவற்றிலே இந்த 2024 அக்டோபர் மாதம் 9 தேதி அன்று குரு பகவான் வக்ரம் அடைவார்.
அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரமடைந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரை வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வார் ரிஷபராசியிலே. 119 நாட்கள் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பார் ரிஷபராசியிலே. ஆகையால் இந்த 2024 மே 1 அன்று ரிஷபராசிக்கு வருகின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் அடைகின்றார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ராசியிலே மிக நீண்ட ஆண்டுகள் இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான், சுமாராக ஒரு 2.5 வருடங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2024 கும்பராசியில் சஞ்சாரம் செய்கின்ற சனீஸ்வர பகவான் வேறு எந்த ராசிக்கும் பேச்சியாகவில்லை, ஆனால் வக்ரம் அடைகின்றார். ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைகின்றார் கும்பராசியிலே. அவ்வாறு வக்ரம் அடைகின்றவர் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 அன்றுதான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். 139 நாட்கள் இந்த 2024 சனீஸ்வர் பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். ஜூன் மாதம் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 வரை வக்ரகதியில் 139 நாட்கள் இருக்கவிருக்கின்றார். ராகு கேது ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை பயிற்சி இல்லை. கன்னி ராசியிலே கேதுவும் மீன ராசியிலே ராகுவும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாத கோள்களை பொறுத்தவரை சூரியன் 1 மாதம், செவ்வாய் சுமார் 1.5 மாதம், சுக்கிரன் புதன் அந்தந்த மாதங்களில் 18 நாட்கள், 20 நாட்கள் என்று மாறக்கூடியவர்கள். சூரியன் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுக்கிரனும் புதன் ஏன் அந்த பேச்சுக்குரிய பலன்கள் ஆண்டு பலன்களை நாம் கவனத்தில் கொள்ள முடியாது. மாத பலன்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அவற்றை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டு கோள்களுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது, பயிற்சி எவ்வாறு இருக்கிறது, வக்ரகதி எவ்வாறு இருக்கிறது, எப்படி என்பதை தற்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஆண்டு 2024 உங்களுக்கு எத்தகைய பலாபலங்கள் ஏற்படும் என்பதை இனி நாம் காணலாம். கும்ப ராசிக்குரிய 2024 கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, எல்லோருடமும் இனிமையாக பழகக்கூடியவர்கள் நீங்கள். நண்பர்களுடைய நட்புக்கு மிகவும் முக்கியத்துவம் தருவீர்கள். கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்கள். அதே சமயத்தில் மனதில் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பல்வேறு விதமாக சிந்தித்து நீங்களே உங்களை குழப்பிக் கொள்வீர்கள். அதுதான் உங்களுடைய பலவீனமே. பலம் நட்பு பாராட்டுவது, பலவீனம் மனதை குழப்பிக் கொள்வது. இவ்வாண்டை பொறுத்தவரை சிரமங்கள் சற்று இருக்கின்றது. காரணம் ஜென்ம சனி, 2 ராகு, 3 குரு ஆண்டு கோள்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார்கள். இவற்றிலே 2024 மே 1 அன்று 3ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதுவும் சிறப்பல்ல. ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது என்று ஆண்டு கோள்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் ஜாதகம் சாதகமாக இருந்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள், சந்திப்பீர்கள், அவற்றை வெற்றியும் அடைவீர்கள். ஜாதகம் சாதகமற்ற நிலையில் இருந்தால் தசாபுத்தி அந்தரங்கள் யோகமற்றில் இருந்தால் ஏனென்றால் நீங்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குரு தசை, சனி தசை, புதன் தசை போன்ற நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசையே முக்கியமான வயதிலே சந்திப்பீர்கள். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு பிறப்பு தசையை செவ்வாய், அதுக்கடுத்து ராகு, குரு, சனி, புதன் என்று நீண்ட ஆண்டுகள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு, குரு, சனி, புதன் நீண்ட ஆண்டுகள். புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு குரு, சனி, புதன் நீண்ட ஆண்டுகள். எனவே இந்த குரு, சனி, புதன் உங்கள் லக்னத்திற்கு யோகாதிபதியாக இருந்துவிட்டால் கோச்சாரத்தில் பலமற்ற நிலை இருந்தாலும் பயம் தேவையில்லை. அதே சமயத்தில் உங்கள் லக்னத்திற்கு சாதகமற்ற நிலையில் இந்த குரு, சனி, புதன் இருந்துவிட்டால் நிச்சயம் இந்த ஆண்டும் உங்களுக்கு சாதகமற்ற ஒரு ஆண்டாகவே இருக்கும். எனவே ஒருமுறை உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்வது நல்லது. நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை நன்றாக இருந்துவிட்டால் 7.5 ஜென்மசனியாக இருந்தாலும், 2 ராகு இருந்தாலும், 3 மற்றும் 4 குரு இருந்தாலும், 8 கேது இருந்தாலும் பிரச்சனை எதிர்கொள்வீர்கள். இங்கு இந்த ஆண்டை பொறுத்தவரை துறை ரீதியாக கோள்கள் சாதகமற்ற நிறுப்பினால் தொழில் வியாபாரத்திற்கும் அன்பர்கள் மிக நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். பெரிய முதலீடுகள் தவிர்க்க வேண்டும். புதிய தொழில் துவங்குவது, புதிய வியாபாரம் துவங்குவது நிச்சயம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துவிட்டு அந்த முயற்சியை எடுங்கள். அவசரகதியாக மற்றவர் கூறினார்கள் என்று
மற்றவரை நம்பி எந்த ஒரு பெரிய முதலீடுகள் செய்வது நிச்சயம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இருக்கின்ற இடத்தை விட்டு தூர தேசத்துக்கு செல்ல வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. நீங்கள் தூர தேசத்தில் இருப்பவராக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய சொந்த இடத்துக்கு வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஜென்ம சனி அதான் அவை செய்ய வைப்பார். ஆக இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு செல்ல வைப்பார் தூர தேசம் என்று. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கிற நிலை இருந்தாலும் பல்வேறு விதமான இடையூறுகளை சந்திப்பீர்கள். எனவே மிக கவனம் வேண்டும், மிக நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும் எந்த ஒரு செயலிலும். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துகிற இந்த 2024 மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள். இருக்கின்ற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் இந்த 2024 குரு பயிற்சிக்கு பிறகு. ஆகையால் இருக்கின்ற வேலையை விடுவது மிக மிக ஆபத்தானது. புதிய வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உயரதிகாரிகளை பகித்து கொண்டு வேலையை விட்டு விடாமல் பார்த்து கொள்வது மிக சிறந்தது, நன்மையானது. கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே வேலையில் பொறுமை, நிதானம், உத்தியோகத்தில் உங்கள் வேலையில் மட்டும் கவனம், மற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள். அடுத்ததாக பெண்களுக்கான பலன், முதலில் திருமணமான பெண்களுக்கு கணவன் மனை உறவிலே நிச்சயம் பொறுமை காட்ட வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் பிரிவுகள் தான் ஏற்படும். ஜென்ம குருவிலே உங்களுக்கு சதயத்தில் வருவார். ஆகையால் அந்த காலகட்டங்களில் வக்ரம் அடைகின்ற பொழுது பாதிப்பு இருக்கார். ஜூன் 29 வக்ரம் அடைவார். அப்பொழுது பாதிப்புக்க நவம்பர் 15 வரை. இருந்தாலும் குடும்பஸ்தானம் என்ற 2 இடத்தில் ராகு இருப்பதனால் கணவன் மனை உறவிலே பொறுமை காட்டுவது நல்லது நண்பர்களே. அதுக்காக அடுத்ததாக பார்க்கும்போது திருமணமாகாத பெண்கள், குருபலமும் இல்லை, சனி ஜென்ம சனி 2 திருமண முயற்சி இந்த 2024 கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் போன்றவர்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம். இருக்கிறதான் சொல்ல முடியும், கோள்களின் கோலாட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களுக்கு வரை பொறுமை காட்டுவது நல்லது. திருமண முயற்சி இந்த ஆண்டு ஒரு பெரிய அளவில் சாதகப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது. அதுக்கு அடுத்த நிலையில் பார்க்கின்ற பொழுது கலைத்துறை. கலைத்துறையை பொறுத்தவரை கலைத்துறையிலே வெற்றியை கொடுக்கின்றது. கும்பராசி மகர ராசியை பார்க்கின்ற ஏழரையிலே கலைத்துறையிலே வெற்றி அடைகின்றார்கள். ஆனால் அவர்கள் இல்லற வாழ்க்கையில் பாதிக்கப்படுகிறார்கள். அனுபவமை, மிகப்பெரிய நடிகர்கள் குழம்பு ராசியிலே பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். சதயம், குறிப்பாக சதய நேசியில் பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் கலைத்துறையிலே வெற்றி அடைகிறார்கள். ஆனால் இல்லற வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கின்றார்கள். எனவே கலைத்துறை பொறுத்தவரை உங்களுக்கு துறையிலே வெற்றிகள் இருக்கின்றது. குடும்ப வாழ்க்கையிலும் கொஞ்சம் பொறுமையும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதுக்கு அடுத்ததாக அரசியல். அரசியலை பொறுத்தவரை தான் எந்த விதத்திலும் சாதகமில்லை. பதவிக்கே பிரச்சனை வரும். பொறுமை, நிதானம், எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்த்தையில் நிதானம். 2 ராகு கோபத்தை காட்டி வைப்பார், வெடுக்கென்று பேச வைப்பார், துக்கிரித்தனமாக பேச வைப்பார், எல்லோரையும் கோபத்தோடு பேச வைப்பார். அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிதானம் வேண்டும், இல்லை என்றால் பதவிக்கு பிரச்சனை இருக்கின்றது. அதுக்கடுத்ததாக மாணவக்கண்மை. மாணவக்கண்மனையில் தினந்தோறும் ஆலயம் செல்லுங்கள், சிவாலயம் செல்லுங்கள். ஒரு அரை மணி நேரமாவது அந்த ஆலயத்தில் அமருங்கள். விடாது, சனி பகவான் விட மாட்டார். கொஞ்சம் அந்த மனதிலே அந்த குழப்பத்தை கொடுப்பார், இடை நம்பிக்கையை தடுப்பார். அது ஒரு இருள் கிரகம், மனதிலேயே சனி ராசியிலே இருப்பலாம் இருளை கொடுப்பார். இருந்தாலும் அதை மீறி ஆலயத்தில் சென்று அமர்ந்து விடுங்கள். சாமி நீங்கள் கும்பிடுறீங்களோ இல்லையோ அந்த கோயிலில் அமர்ந்துருங்கள். ஒரு அரை மணி நேரம் அங்கே அமருங்கள். அலைபேசியை நீங்கள் அப்பொழுது ஆஃப் செய்து விடுங்கள். அலைபேசி ஆஃப் செய்து விடுங்கள். அமைதியாக அமர்ந்தீர்கள் என்றால் நிச்சயம் இறை அருள் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே கும்பராசி என்பதற்கான 2024 கூறிய கோச்சாரப்பல. இது ஒரு பொது பலன். ஒன்றும் கூறுவதற்கு இல்லை. ஜென்ம குரு, ஜென்ம சனி, 2 ராகு 3 4 குரு, அதுக்கப்புறம் 8 ஒன்றும் கூறுவதற்கு இல்லை இந்த 2024. ஆனால் ஜாதகம் மட்டும் முக்கியமானது, அதுவே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலங்கள் அறிய வரும். யோ தகுந்த ஜோடங்கள் எடுத்து வைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்பையும் தொடர்புலாம். தவறாமல் மாதப்பலனையும் வாரப்பலனையும் பாருங்கள். வாரப்பலனை பார்ப்பதன் மூலம் அவ்வாரத்தில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அந்த நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது 2024 பலன், கோச்சார பலன். அனைத்து ராசி என்பவர்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் கண்டோம். இந்த பலன் என்று பார்க்கின்ற பொழுது அப்படியே உங்களுக்குரிய பலனை கூறியிருக்கின்றேன். அது அப்படியே நடக்குமா என்றால் நிச்சயம் அப்படியே நடக்கும் என்று கூற முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம், ஒரு ஜாதகம் போல் இன்னொரு ஜாதகம் வரவே வராது. அப்படி தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது, அந்த கிரக நிலையின் அடிப்படையிலே உங்களுடைய யோக பலன்கள் தெரிய வரும். அவற்றிலே எப்படி லக்னத்தின் மூலமாக
அந்த கிரகங்கள் யோகக்குரிய பாவத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். யோகாதிபதிகளோடைய தசைகள் நடக்க வேண்டும். அந்த தசாபூர்த்தி அந்தரங்களே உங்கள் வாழ்க்கையுடைய விஷயத்தை தீர்மானிக்கும். அது 2024 மட்டுமல்ல, 25, 26, 27, 28 போயிட்டே இருக்கலாம். அப்படி பலன்களை பார்க்கின்ற பொழுது வெறும் பொது பலன்களை பார்ப்பது மட்டுமே நம்பிவிடாதீர்கள். உங்களுடைய ஜாதகத்துக்குரிய பலன்களை பார்க்க வேண்டும். எப்படி நம்ம மருத்துவ செலவுக்கு மருத்துவத்தை பார்த்து நம்ம உடல் பரிசோதனை செய்து கொள்கின்றோமோ, அதைப்போல் நம் வாழ்க்கையில் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் நம்ம ஜாதக ரீதியாக என்பதை பார்த்துக்கொள்வதே முக்கியமானது. இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்பிலையும் தொடர்பலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2024 உங்கள் ராசிக்கு மேஷம் முதல் மீனம் ராசிக்கு பிறந்த உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி, நான் வணங்கும் பித்திருக்கள் நிச்சயம் உங்களுக்கு யோகத்தை செய்வார்கள் கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.